அன்பிற்குரிய இணையத்தில் நண்பர்களே, மீஞ்சூர் மறைவட்ட சார்பாக விவிலிய விளக்கத்திற்கு உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். திருப்பாடுகளை பற்றி நாம் விரிவாக படிக்கப் போகின்றோம். இந்த விவிலிய வகுப்பிற்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்களை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த மகிழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொண்டு நீங்கள் விவிலியத்தை ஆர்வமாக படித்து பயன்பெற வாழ்த்துகின்றேன். இரண்டாவது பகுதியாக திருப்பாக்களின் பிரிவுகளை நாம் படிக்கலாம். கடவுளை போற்றி பாடல்கள், இரண்டு புலம்பர் பாடல்கள், மூன்று நம்பிக்கை பாடல்கள், நான்கு நன்றி பாடல்கள், ஐந்து அரச திருப்பாக்கள், ஆறாவது அறிவுரை வழங்கும் திருப்பாடல்கள். இதை பற்றி நாம் விரிவாக படிப்போம். திருப்பாடல் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அடுத்ததாக நாம் படிப்போம். How the psalms are classified. இந்த சங்கீதங்கள் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளன? ஐநூலை போன்று இந்த திருப்பாடல்களுக்கு ஐந்து பிரிவுகள் உள்ளன, அல்லது ஐந்து பகுதிகள் உள்ளன. மோசே எவ்வாறு ஐந்து சட்ட புத்தகங்களை தோரா அந்த புத்தகங்கள் நமக்கு தந்தாரோ, அதுபோன்று திருப்பாடல்களும் ஐந்து புத்தகங்களாக நமக்கு தரப்பட்டுள்ளன. 1 முதல் 41, அது முதல் பகுதியாக நாம் பார்க்கிறோம். 42 முதல் 72 வரை இரண்டாவது பகுதியாக பார்க்கிறோம். 73 முதல் 89 வரை மூன்றாவது பகுதி, 90 முதல் 106 வரை நான்காம் பகுதி, 107 முதல் 150 வரை ஐந்தாம் பகுதி. ஆக திருப்பாடல்கள் ஐந்து பகுதிகளாக உள்ளன. இவ்வகையான பகுப்பு மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கலாம். இதை எப்படி நாம் ஐந்தாக பிரிக்கலாம் என்று சொன்னால், இதற்கு ஒரு குறிப்பு நமக்கு ஒவ்வொரு பகுதியின் இறுதியில் நமக்கு இருக்கிறது. உதாரணமாக திருப்பாடல் 41, அதுதான் அந்த முதல் பகுதியினுடைய முடிவாக நாம் பார்க்கிறோம். அந்த திருப்பாடல் உடைய முதல் பகுதியின் இறுதியில், 41வது திருப்பாடல் வசனம் 1, நாம் இறை புகழ்ச்சியை படிக்கிறோம். ஆங்கிலத்தில் வந்து டொக்ஸாலஜி சொல்லுவாங்க. டொக்ஸா என்றால் புகழ். திருப்பாடல் 41 இறைவசனம் 13, இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் புகழப் பெறுவாராக, ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக, ஆமேன் ஆமேன் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த பாடலுடைய இறுதியிலே வருகின்ற புகழ்ச்சியை அல்லது புகழ்ச்சி கீதங்களை வைத்து அது ஒரு பகுதியாக கணக்கிடப்படுகிறது. அதுபோல இரண்டாவது பகுதியினுடைய இறுதியில 72வது சங்கீதம், 72வது சங்கீதம் அந்த கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வசனம் 19, மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ பெறுவதாக, அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக, ஆமேன் ஆமேன் என்று வரிகள் வருவதால் இது இரண்டாவது பகுதியின் இறுதி என்று நாம் அறுதியிட்டு கூறலாம். பாடலுடைய அந்த கடைசி பகுதி, ஐந்தாம் பகுதி, மிக முக்கியமான பகுதி. அந்த கடைசி பகுதியில் வருகிற அந்த கடைசி பாடல் முழுவதுமாக இறை புகழ்ச்சி கொண்டதாக இருக்கிறது. ஒரு வரி மட்டும் இல்லை, அந்த கடைசி பாடலில் வருகிற அனைத்துமே இறை புகழ்ச்சியாக நாம் பார்க்கலாம். 150வது திருப்பாடல் இறைவனை போற்றி பாடுகிற திருப்பாடல், அல்லேலூயா தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமைமிகு விண்விரைவில் அவரை போற்றுங்கள். அந்த பாடலை பாருங்க, ஒவ்வொரு வசனத்திலும் போற்றுங்கள் போற்றுங்கள் என்று வருகிறது. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமைமிகு விண்விரைவில் அவரை போற்றுங்கள். வசனம் 2, அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். வசனம் 3,
எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வசனம் நான்குல மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். ஐந்தாவதுல சிலம்பிடம் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். ஆறாவது அனைத்து உயிரினங்களே ஆண்டவரை புகழ்ந்தெடுக்க அல்லேலூயா என்று முடிவுறுகிறார். ஆகவே இந்த பிரிவானது இறை புகழ்ச்சியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக திருப்பாடல் 150 முழுக்க முழுக்க இறை புகழ்ச்சி கொண்ட திருப்பாவாக அமைந்துள்ளது. ஆக திருப்பாக்களின் பிரிவுகள் மொத்தம் 5. மற்றொரு பகுப்பாய்வும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மற்றொரு பகுப்பாய்வு அனதர் கிளாசிஃபிகேஷன் திருப்பாடலில் நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால் மனித உள்ளத்தின் நிகழ்வுகளை மனநிலையை வைத்து திருப்பாடலை பிரித்தல், சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட். ஒரு பாடல் என்று சொல்லும் பொழுது பாடலிலே பல உணர்வுகள் உள்ளன. அது சமய பாடலாக இருக்கலாம், அல்லது திரையுலக பாடலாக இருக்கலாம், எந்த பாடலாக இருந்தாலும் அந்த பாடலிலே மனிதனுடைய மனநிலையை நாம் பார்க்கிறோம். மகிழ்ச்சியான மனநிலை, துயரமான ஒரு மனநிலை, அல்லது மகிழ்ச்சியும் துயரத்திற்கும் இடைப்பட்ட நிலை, இப்படி பாடலினுடைய தன்மையை நாம் பார்க்கிறோம். அத்தகைய ஒரு மனநிலையை நாம் திருப்பாடலிலும் பார்க்கிறோம். முதலாவதாக மகிழ்வு நிலை, அதாவது உயர்நிலை சொல்லுவாங்க. அந்த மகிழ்வு நிலை பாடல்களில் பாடலின் 8, திருப்பாடல் 135 போன்றவை. துயர நிலை, தாழ்ந்த நிலை, திருப்பாடல் 5, 63, 120 போன்றவை. சாதாரண நிலை, அதாவது இடைநிலை, மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் இடையில் உள்ள அந்த இடைநிலை, திருப்பாடல் 3, 4, 133 போன்றவை. இந்த பகுப்பு முறையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஏனென்றால் இது மனிதனுடைய உணர்வுகளையும் அடிப்படையாக கொண்டது, மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது, துயரத்தை அடிப்படையாக கொண்டது, நோய் பிணியில அடிப்படையாக கொண்டது. வெவ்வேறு உணர்வுகளின் அடிப்படையில் திருப்பாடலை நாம் படித்தும் புரிந்து கொள்ளலாம். இந்த பகுப்பு முறை ஒரு சரியான பகுப்பு முறையும் கூட. ஏனென்றால் ஒரு பாடல் வருகிற பொழுது ஒரு தனி மனிதனுடைய அல்ல சமூகத்தினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதுதான் பாடல். அந்த வகையிலே இந்த பாடல் மிக பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே திருப்பாக்களை நாம் நமதாக்கி கொண்டு அந்த திருப்பாடல்களை நம்முடைய பயன்பாட்டுக்காக நம்முடைய ஜெபத்திலே அதை பயன்படுத்துவோம். இதைத்தான் ஆங்கிலத்திலே அப்ரோப்ரியேஷன் ஆஃப் சாம் சொல்வாங்க. அப்ரோப்ரியேஷன் சொன்னால் ஒரு பாடலை நாம் படிக்கிற பொழுது அதை நமதாக்கி கொள்ள வேண்டும், நம்மை அந்த பாடலே நாம் ஈடுபடுத்திக் கொண்டு பாடுதல். ஹெர்மன் குங்கல், மிக பிரபலமான ஒரு விவிலிய அறிஞர் ஹெர்மன் குங்கல், 1862 முதல் 1932 வரை வாழ்ந்தவர். இவர் ஒரு ஜெர்மானிய விவிலிய அறிஞர். திருப்பாடலை பற்றி ஆராய்ச்சி செய்த பொழுது அவர் 3 கருத்துக்கள் நமக்கு சொல்கிறார். வரலாற்று பகுப்பு ஆய்வு முறை, அதன்படி இவர் 3 கருத்துக்களை நமக்கு சொல்கிறார். வரலாற்று பகுப்பு ஆய்வு முறை என்று சொன்னால் ஹிஸ்டாரிக்கல் கிளாசிஃபிகேஷன். அந்த வகையில் திருப்பாடலை 3 வகையிலே அவர் பார்க்கிறார். முதலாவதாக திருப்பாடலில் நாம் படிக்கிற பொழுது வாழ்வு சூழலை அலசி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஜெர்மன் மொழியில் சிட்சமின் லேபன், சிட்சமின் லேபன் என்று சொல்வார்கள். ஒரு பாடலை படிக்கிற பொழுது அதனுடைய வாழ்வு சூழல் என்ன, வாட் இஸ் த லைஃப் சிச்சுவேஷன் ஆஃப் த பர்டிகுலர் சாங், த லைஃப் சிச்சுவேஷனை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்வு அல்லது சமூக சூழல் கொண்ட வாழ்வு, இவற்றை வைத்து ஆராய்ச்சி செய்து நாம் படிக்க வேண்டும். ஒரு திருப்பாடல் எங்கு உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது, எவ்வாறு உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, அது எப்படி எழுதப்பட்டது போன்றவற்றை நாம் கருத்தில் கொண்டு
ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு நாம் படிக்க வேண்டும். அப்பொழுது நாம் அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை புரிந்து கொள்ள முடியும், சமூக அனுபவத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை அனுபவத்தை நாம் பின்னணியாக வைத்து படித்தோம் என்று சொன்னால் நாம் திருப்பாடலை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த திருப்பாடல் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து உருவானது, வாழ்க்கை பின்னணியிலிருந்து உருவானது என்று அவர் அழுத்தமாக சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லும் கருத்து என்னவென்றால், இலக்கிய மரபுகளை நாம் படிக்க வேண்டும். ஏனென்றால் திருப்பாடலிலே நிறைய இலக்கிய மரபுகள் உள்ளன, லிட்ரரி ட்ரெடிஷன்ஸ் சொல்கிறார். வெவ்வேறு இலக்கிய வடிவங்களிலே திருப்பாடல்கள் உருவாயின, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். உதாரணமாக மகிழ்ச்சியை கொண்ட பாடலை பாடிக்கிற பொழுது அதற்கென்று ஒரு ஃபார்ம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு உரு இருக்கிறது. துயரத்திற்கு வேறொரு ஃபார்ம், நன்றி பாடல்களுக்கு வேறு ஒரு உரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக அந்த திருப்பாடலுடைய இலக்கிய மரபுகளை வைத்து நாம் படிக்க வேண்டும். உதாரணமாக அரசவை திருப்பாடல்களுக்கு தனி மரபு உள்ளது, புகழ்ச்சி பாடல்களுக்கு தனி ஃபார்ம்ஸ் வடிவம் இருக்கிறது, அறிவுரை பாடல்களுக்கு தனி வடிவம் இருக்கிறது. இப்படி திருப்பாடல்களை இலக்கிய பின்னணி கொண்டு பகுத்து அவற்றை நாம் பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, திருப்பாடல்களை நாம் வழிபாட்டு பின்னணியோடு படிக்க வேண்டும். கல்டிக் கான்டெக்ஸ்ட் அல்லது லிட்டர்ஜிக்கல் கான்டெக்ஸ்ட், வர்ஷிப் கான்டெக்ஸ்ட் வைத்து நாம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். தனி மனித வழிபாடுகள், பொது வழிபாடுகள் போன்றவற்றின் அடிப்படையிலே திருப்பாடுகள் இயற்றப்பட்டுள்ளன. இஸ்ராயல் மக்கள் தங்கள் வாழ்வோடு இணைத்து கொண்டது வழிபாடுகள் மற்றும் திருக்கோவில். ஆக ஜெர்மன் ஆக ஹெர்மன் குங்கல் என்ற ஜெர்மானிய ஆசிரியர் வரலாற்று பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தி வாழ்வு சூழல், இலக்கிய மரபுகள், வழிபாட்டு பின்னணி போன்ற கருத்துக்களை நமக்கு கொடுத்து திருப்பாடலை படிக்க உதவுகிறார். இவைதான் பின்னர் எழுத்து வடிவம் பெற்று தலைமுறை தலைமுறையாக பேணி பாதுகாக்கப்பட்டு இறுதியிலே ஏறத்தாழ கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவில் ஒன்றாக தொகுக்கப்பட்டு 150 பாடல்களாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் திருப்பாக்களின் பிரிவுகளை நாம் பார்க்கலாம். திருப்பாக்களினுடைய பிரிவுகள் பலவகைப்படும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ், டிஃப்ரெண்ட் ஜான் அப்படி சொல்லுவாங்க. அந்த பல தரப்பட்ட பிரிவுகளை நாம் ஒவ்வொன்றாக சுருக்கமாக படிப்போம். முதலாவதாக கடவுளை போற்றி பாடல்கள், இறைப்புகள் பாடல்கள், பிரேசிங் சாங்ஸ். பொதுவாக கடவுள் படைத்தவர், மீட்பர் என்ற கருத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பாடல்கள் திருப்பாடல் 8, திருப்பாடல் 100, திருப்பாடல் 150, யாவையின் அரச மாண்பு திருப்பாக்கள். அப்படி என்றால் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், கடவுளை அரசராக புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் அல்லது அரசரை போற்றி பாடுகின்ற பாடல்கள் திருப்பாடல் 47 மற்றும் 99, சியோன் அல்லது எருசலேமை போற்றி பாடுகின்ற பாடல்கள் திருப்பாடல் 46, 122, ஆண்டவரின் கோவில் உள்ள இடமாக கருதப்பட்டு போற்றி பாடப்படுகின்ற பாடல்கள். இரண்டாவது பிரிவு புலம்பர் பாடல்கள், சாங்ஸ் ஆஃப் லாமென்டேஷன். நிறைய பாடல்கள் உள்ளன, இன்று உலகத்தில் கூட நிறைய புலம்பர்கள் உள்ளன. மணிப்பூரில் நாம் பார்க்கிற அந்த வேதனையை பார்த்து புலம்புகின்ற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த புலம்பர் பாடல்கள் திருப்பாடல்களுடைய தொகுப்பில் நிறைய இருப்பதை நாம் படிக்கிறோம். தனியார் புலம்பல் என்ற ஒரு வகை உண்டு, தட் இஸ் இண்டிவிஜுவல் லாமென்டேஷன், பர்சனல் லாமென்டேஷன், பர்சனல் கிராய்.
அது அதிக எண்ணிக்கை கொண்ட வகையில் பார்க்கிறோம். திருப்பாடல் 5, 7, 28, 38, 86 போன்ற பாடல்கள். சமூக புலம்பல், கம்யூனிட்டி லாமெண்டேஷன், அதாவது தேசமே புலம்புகிற ஒரு நிலை, ஒரு போரை கண்டு அல்லது வறட்சியை கண்டு நிலநடுக்கத்தை கண்டு அழிவை கண்டு புலம்புகின்ற பாடல்கள். எதிரியின் படையெடுப்பினால் ஏற்பட்டிருக்கிற துயரம் அல்லது பாதிப்பு, பஞ்சம் பிணி போன்றவற்றினால் பாதிக்கப்பட்ட நிலையில் சமூகம் ஆண்டவரை பார்த்து அழுத அந்த வேதனை உள்ள நேரங்களை இந்த திருப்பாடல்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. உதாரணமாக திருப்பாடல் 12, 44, 123, 126 போன்ற திருப்பாக்கள். மூன்றாவது பிரிவு நம்பிக்கை பாடல்கள், இறை நம்பிக்கை, ஃபெய்த் இன் காட், ஆண்டவரிட நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிற பாடல்கள். இந்த நம்பிக்கையானது சின்னங்கள், அறிகுறிகள், உயிர் சித்திரங்கள் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. தனி மனிதனுடைய நம்பிக்கை, சமூக நம்பிக்கை என்று நாம் இரண்டு பிரிவுகளை படிக்கிறோம். மனிதர்களின் நம்பிக்கை திருப்பாடல் 3, 16, 23, சமூக நம்பிக்கை திருப்பாடல்கள் 116, 125, 129. நான்காவது பிரிவு நன்றி பாடல்கள், தேங்க்ஸ் கிவிங் சாங்ஸ், நன்றி சொல்லி பாடுதல். உதாரணமாக வீட்டை கட்டிய பிறகு நன்றி சொல்லுதல், திருமணத்திற்கு பிறகு நன்றி சொல்லுதல், அல்ல அறுவடைக்கு பிறகு நன்றி சொல்லுதல், வாழ்க்கையில் முன்னேறிய பிறகு நன்றி சொல்லுதல். இப்படி நாம் நன்றி சொல்கிறோமே அதுபோல திருப்பாடல்களும் நன்றி திருப்பலி திருப்பாடல்களாக நிறைய உள்ளன. தனியார் நன்றி, நோயிலிருந்து பாதுகாத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி பாடுகின்ற பாடல்கள். திருப்பாடல் 9, 32, 40, 115, 138. சமூகமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி பாடல் பாடுதல். திருப்பாடல்கள் 65 முதல் 68 வரை மற்றும் 118, 124 போன்ற சங்கீதங்கள். அரச திருப்பாக்கள், அரசருக்காக ஜெபிக்கின்ற திருப்பாக்கள், நேர்மையான ஆட்சி மலர அரசரை போற்றி பாடுகிற திருப்பாக்கள். மிக குறிப்பாக அரசர் அரியணை ஏறும் விழா, என்த்ரோன்மெண்ட் டே சொல்வார்கள், அரசர் ஆட்சியிலே அமர்தல், என்த்ரோன்மெண்ட், அரசருடைய திருமண விழா, அவருடைய அந்த திருமண அந்த விழாவின் போது பாடப்பட்ட திருப்பாக்கள். திருப்பாக்கள் 2, 18, 20, 45, 132 போன்ற பாக்கள். ஆறாவது பாடலாக நான் பார்ப்பது, ஆறாவது பிரிவாக நான் பார்ப்பது அறிவுரை வழங்கும் திருப்பாடல்கள், மக்கள் அறநெறியோடு வாழ வேண்டும் என்று திருப்பாடல்கள் நமக்கு சொல்லுகின்றன. முதலாவதாக இறை அறிவு வழங்குகின்ற பாடல்கள், இறைவன் காட்டுகின்ற வழியிலே செல்ல அறிவுரை சொல்லுகின்ற பாடல்கள், நன்மை தீமை பற்றி சொல்லுகிற பாடல்கள். திருப்பாடல் 1, 37, 119, 133 போன்றவை. இரண்டாவது வரலாற்று திருப்பாடல், கடந்த கால வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், கடந்த காலத்தில் நடந்த நன்மைகளை நாம் பின்பற்ற வேண்டும், கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நாம் மறந்து அவற்றை திரும்பவும் செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற திருப்பாடல். வரலாற்று வழி பாடம் கற்றல் என்ற வகையில் சில வரலாற்று பாடல்கள் நமக்கு உள்ளன. அந்த வரலாற்றிலே கடவுள் செய்த அற்புத செயலை நினைத்து நாம் நன்றி சொல்லுகிற பாடல்களும் உள்ளன. உதாரணமாக திருப்பாடல் 78, திருப்பாடல் 105, 68, 129, 144. மூன்றாவதாக இறைவாக்கு திருப்பாக்கள், இறைவாக்கினர் மரபிலே இறைவாக்கினர் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன இந்த பாடல்கள். திருப்பாடல் 14, 50, 75, 81. நான்காவதாக திருவழிபாட்டு திருப்பாக்கள், வழிபாட்டில் பங்கு பெறுவது பற்றிய அறிவுரைகள்,
நாம் எப்படி வழிபாட்டில் பங்கெடுக்கணும், எத்தகைய மனநிலையோடு பங்கெடுக்கணும், வழிபாட்டுக்குரிய சில நெறிமுறைகளை பற்றி சொல்லுகிற திருப்பாட்டு. திருப்பாட்டில் 15, 24, 134 இவ்வாறாக பல்வேறு பிரிவுகளை 150 பாடல்களில் நாம் காணலாம். ஹெர்மன் குங்கலின் மாணவர் சிக்மண்ட் மோவிங்கல் இவர் 1884 ஆண்டு முதல் 1965 ஆண்டு வாழ்ந்த ஒரு ஜெர்மானியர், மிக சிறந்த விவிலிய ஆராய்ச்சியாளர். இவர் என்ன சொல்கிறார் என்றால், திருப்பாக்களினுடைய தோற்றச் சூழல் தனி மனித வாழ்வு அன்று, மாறாக வழிபாடுதான் திருப்பாக்களின் தோற்றச் சூழல். திருப்பாக்கள் தோன்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து லிட்டர்ஜி, கல்ட், வழிபாடு என்று சொல்லுகிறார். அதுதான் திருப்பாடலுடைய ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் சொல்றார். ஆக இவருக்கும் இவருடைய ஆசிரியருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. திருப்பாடலுடைய தோற்றச் சூழல் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் கொண்டாடப்படுகின்ற புத்தாண்டு விழா என்று சொல்கிறார்கள். இஸ்ராயல் மக்கள் உடன்படிக்கை நன்றி விழாவை கொண்டாடினார்கள். இதை குறித்து நாம் விடுதலை பயண நூல் 23 அதிகாரம் 16 வசனத்திலையும், அதே விடுதலை பயணம் 32 அதிகாரம் 22 வசனத்திலையும் வாசிக்கிறோம். வழிபாடுதான் திருப்பாடல் தோன்ற மிக முக்கியமான சூழல் என்கிறார் சிக்மண்ட் மொவிங்கல் என்னும் ஜெர்மானிய ஆசிரியர். பல பாடல்கள் ஒரே அமைப்பு முறையை கொண்டுள்ளன. பல சொற்கள், தொடர்கள், காட்சிகள், படங்கள் அனைத்தும் ஒரே வகையில் உள்ளன. பொதுமை குணங்கள், மக்களின் ஜெபங்களுக்கு இறைவன் பதில் தருகிறார், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒரே அமைப்பு முறை இருப்பதனால திருவழிப்பாட்டு சூழல்தான் பொருத்தமான சூழலாக இருக்கிறது என இவருடைய ஆராய்ச்சி நமக்கு வெளிப்படுத்துகிறது. வழிபாட்டுச் சூழல் முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் திருப்பாடலுடைய தோற்றச் சூழலானது தனி மனித வாழ்க்கைச் சூழலும் வழிபாடும் இணைந்தது என்று எடுத்துக்கொள்வதுதான் பொருத்தமாக அமையும். இந்த திருப்பாக்கள் வழியாக நாம் தொடர்ந்து படித்து இறைவனுடைய அனுபவத்தை பெறுவோம். இதை திருவவை நமக்கு உதவி புரிகிறது. நாம் தொடர்ந்து இதை படித்து பயன்பெற திருவவை நம்மை அழைக்கிறது. இறைவனின் ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமென்.